பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரைசலான் புதிய மகளே இன்றைக்கு உங்களோட சில காரியங்களை நாம் ஒவ்வொருடைய குடும்பங்களில் வீடுகளில் நடக்கிற காரியங்களை குறித்து ஆவியானவர் மூலம் ஏவப்பட்டு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் நாம் வேதாகமத்தில் உள்ள சில குடும்பங்களை பற்றி நாம் சிந்திப்போம் நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற நமக்குள் இருக்கிற சில குறைகளை மாற்றி நம்முடைய குடும்பத்தை நம்முடைய கூடாரத்தை தேவனுடைய கருத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம் பிரைசலான் நான் முதலாவதாக ஒரு இறைவார்த்தை வாசிக்கிறேன் எண்ணிக்கையாகவும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் எண்ணிக்கை இருபத்தி நாலு ஐந்து யாக்கோப்பே உன் கூடாரங்களும் இசிற வேலை உன் இருப்பிடமும் எத்தனை அழகானவை என்று பார்க்கிறோம் யாக்கோப்பே உன் கூடாரமும் இஸ்ரவேலே நீ தங்கும் இடமும் எவ்வளோ அழகானது யாக்கோப்புடைய கூடாரம் அழகாக இருக்கிறது இஸ்ரேவர்களுடைய கூடார கூடாரம் அழகாக இருக்கிறதை ஒரு தீர்க்கதரிசி கண்டான் அந்த தீர்க்கதரிசியுடைய பேர் என்ன அவன் பேர் பெலாமேன் அவன் பணத்தை வாங்கி கொண்டு இஸ்ரேவியல் ஜனங்களை சவிப்பதற்காக போகிறான் ஆரம்பத்தில் அவன் இறைவனால் அழைக்கப்பட்டு நல்ல ஒரு ஊழியக்காரனாக தான் இருந்தான் நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருந்தான் ஆனால் யூதாஸ் மாதிரி அவனுக்கு ஒரு பண ஆசை வந்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு பரிசுகளை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்காக அவன் செல்கிறான் பல முறை அவன் சென்றும் இஸ்ரேவேல் மக்களை அவனால் சபிக்க முடியல ஆனால் சபிக்க போகிற இடத்துல ஆண்டவர் அவனை வாய மாற்றி நாவ மாற்றி அந்த இஸ்ரேவேல் மக்களை ஆசிர்வதிக்கும்படியாக செய்கிறார் பிரிவான இஸ்ரேவேல் மக்கள் என்றால் நாம் தான் நம்மை யாரும் நம்மை வேதனைப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் நம்ம மேலே யாரும் சாபம் போடுறதுக்கு அதிகாரம் இல்லை நமக்கு கேடு உண்டாக்குற இந்த உலகத்தில் எந்த மனுஷன் வந்தாலும் ஆண்டவர் நம்பி வாழ்கிற என் அன்பு மக்களே அதை வந்து உங்கள் மேலேருந்து ஆண்டவர் அணு திருப்பிடுவார் அதான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும்படி செய்வேனுங்கிறார் அப்போ நம் உண்மையாக ஆண்டுடைய குடும்பங்களாக இருந்தால் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டுடைய சொந்த ஜனமாக இருந்தால் நம்ம மேலே எந்த வாதையும் எந்த கேடும் ஆண்டவர் அனுப்ப மாட்டார் இப்படி இசிறவியல் ஜனங்களை சவிப்பதற்காக சென்ற பிலாமையன் தோற்று போகிறான் கடைசியில் ஆண்டவரால் பொறுக்க முடியலை ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா அந்த மலை மேலே ஏறி இசிறவியல் கூடாரங்களை பார்க்குறான் யாக்கோபுடைய கூடாரங்களை பார்க்குறேன் கூடாரம் இருந்தால் வீடு அந்த காலத்தில் நம்மளை மாதிரி பெரிய பெரிய மாட மாளிகள் பில்டிங் கட்டி வாழலை காங்கிரீட் வீட்டில் வாடலை அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் வந்து கூடாரத்தில் தான் வாழ்வாங்க கூடாரத்தில் அவங்க தங்கியிருக்கிறாங்க அவர்களுக்கு பேர் கூடாரவாசிகள் கூடாரம் என்றால் வீட்டை குறிக்கிறது அப்போது அந்த கூடாரங்களை பார்க்குறான் அவன் கடவுள் இசுர அந்த பிலாமையினுடைய கண்ணை திறக்கிறார் திறந்தவன் கண் திறக்கப்பட்ட பிலாமைன்னு சொல்லுகிறான் யாக்கோப்பே உன் கூடார எவ்வளோ அழகாக இருக்கிறது இஸ்ரோவேல உன் வாசுசலம் எத்தனை அழகாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறான் அப்போது கடவுளுடைய வீடு அழகுள்ளதாக இருக்க வேண்டும் நாம் தங்குகிற வீடு அருமையானதாக இருக்க வேண்டும் தேவனால் ஆசிரியக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இசிறைவேல் கூடாரங்கள் மேலே ஒரு மேகம் வந்து மூடியிருக்கும் அந்த மேகம் மூடி இருக்கும்போது அவங்க அங்கே இருப்பாங்க மேகம் புறப்படும் போது அந்த கூடாரங்களெல்லாம் மடக்கிட்டு என்ன செய்வாங்க அவங்க அந்த மேகத்திருப்பினாலே பயணம் செய்வார்கள் ஆகவே ஒரு கடவுளுடைய பிள்ளையுடைய வீடு எவ்வளோ அருமையாக இருக்கணும் ஒரு கடவுளுடைய மனுஷனுடைய வீடு எவ்வளோ அழகாக இருக்கணும் அதான் சொல்கிறேன் யாக்கோப்பையே உன் கூடார எவ்வளோ அழகாக இருக்கிறது இசை தேவ ஜனமே நீ தங்குகிற இடம் எவ்வளோ உண்மை உள்ளதாக இருக்கணும் அழகு உள்ளதாக இருக்கணும் என்று அவன் சொல்லுகிறான் இன்றைக்கி அப்படியே திரும்பி பார்ப்போம் நம்ம வீடு எப்படி இருக்குது அந்த வீட்டில் வாழுகிற நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நம்ம கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது நம்ம இப்படி நாம் சிந்திக்கலாம் நோவாவை பற்றி பார்க்கும்போது நோவா ரொம்ப நல்ல மனுஷன் நோவை பற்றி நான் வாசிக்கிற பொழுது தொடக்கநூல் ஐந்தாம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த நோவா வாழ்ந்த காலத்தில் அவரை போல் வந்து நீதிமான் யாரும் இல்லை அப்படின்னு பார்க்குறோம் அவரை போல் உண்மை உள்ளவர் யாரும் இல்லைன்னு பார்க்குறோம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் நோவாவின் வழி மரபினர் இவர்கள் தம் வாழ்ந்த காலத்தில் நோவா நேர்மையாளராகவும் குற்றமற்றவராகவும் நோவா கடவுளோடு நடந்த கிரா நடந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார் அந்த தலைமுறையில் நோவா வந்து குற்றமற்றவராக இருக்கிறார் அதாவது பாம்பு செய்யாதவராக நீதிமானாக இருக்கிறார் நேர்மையாளராக இருக்கிறார் அவர் கடவுளோடு இருக்கிறார் கடவுள் அவரோடு இருக்கிறார் கடவுள் அவரும் பேசிக்கிருவாங்க இப்படிப்பட்ட நோவா ரொம்ப நல்ல மனுஷன் கடவுளே அவரை வந்து நீதிமானார் குற்றமற்றவங்கிறாரு அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம பாருங்கள் நாமளும் இப்படி தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் நோவானுடைய வீழ்ச்சியை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பிரியமாங்களே தொடக்க நூல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் தொடக்க நூல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவர் திராட்சை ரசத்தை அருந்தி போதைக்குள்ளாகி தன் கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்தார் அதாவது திராட்சை மது அருந்தி போதைக்குள்ளாகி தன்னுடைய வீட்டில் தன் கூடாரத்தில் எப்படி இருக்காரு ஆடை விலகி காணப்படுகிறார் நம்ம முதல்ல எப்படி வாசித்தோம் ஒரு நீதிமானான மனுஷன் ஒரு நேர்மையான மனுஷன் ஒரு குற்றமற்ற மனுஷன் ஒரு உண்மையான மனுஷன் கடவுளோட இருந்த ஒரு மனுஷன் ஆனால் இப்போ பாருங்கள் அஞ்சாம் அதிகாரத்தை பார்க்கும்போது அவர் தம் கூடாரத்தில் போதைக்குள்ளாகி திராட்சை மது அருந்தி போதைக்குள்ளாகி அது கூட கொஞ்சம் விட்டுலான்னு வச்சுங்க என்னாகுது ஆடை விலை காணப்பட்டார் இப்போ இவ்வளோ ஒரு அலங்கோலமான ஒரு இடத்துக்கு போய்ட்டா இருப்பாருங்க கடவுளுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த மனுஷனாக இருந்தாலும் கொஞ்சம் அசட்டையானோம்னா இந்த மாதிரி நிலைமைகள் நமக்கு ஏற்பட்டும் ஒரு சின்ன காரியங்களுக்கு மனசை கொடுத்துட்டோம்னா அதில் நம்ம அடிமையாக்கிடுவோம் சாத்தான் இப்போ பாருங்கள் நோவா குற்றமற்றவர் நீதிமான் கடவுளோடு நடந்தவர் கடவுளோடு இருந்தவர் ஓகே இதெல்லாம் நல்லது தான் இப்போ ஆடை விலை காணப்படுகிறாரே எவ்வளோ அசிங்கமாகி போச்சு ஒரு நல்ல மனுஷன் இப்படி விழுந்து கிடந்தா இப்படி அதற்கு காரணம் அந்த கூடாரத்தில் போதை வந்து விட்டது மதுபானம் வந்து விட்டது ஒருவேளை நம்ம சின்ன இந்த காரியங்கள்லாம் வந்து ஒரு அசல்ட்டாக என்னென்ன செய்வோம் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மதுபானம் போதைகளெல்லாம் மனுஷ ஆன்மாவை வேட்டையாடிடும் நம்ம கொஞ்சம் தானே சாப்பிட்றோம் கிறிஸ்மஸ்க்கு தானே கொஞ்சம் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு கம்பெனிகளுக்கு சாப்பிட்றோம் பரவாயில்லன்னு வச்சுங்க ஆனால் அந்த மனுஷன் ஒரு கவலை வரும்போது அவன் அசட்டி ஆகும் பொழுது நம்ம எதை பாவிக்கிறோமோ அதை வந்து நம்மளை வந்து வேட்டையாடிறோம் இப்போ நோவாவை அந்த மதுபானம் வந்து வேட்டையாடிடுச்சு ஆடை விலகி கிடக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோவாவினுடைய கூடாரத்தில் ஆடை விலகி காணப்பட்டார் அப்போ அந்த கூடாரத்தில் ஒரு நிர்வாணமாக இருக்கிறாரு அந்த வீட்டில் அவர் அசிங்கமாக இருக்கார் அந்த வீட்டில் அவர் அலங்கோலமாக இருக்காரு அந்த வீட்டில் அவர் மதிப்பு போது பாருங்க இப்போ அவருடைய ஒரு மகன் காணான் உள்ளுக்கு வரான் அவருடைய மகன் தான் அவனுக்கு அறிவு இல்லை ஞானம் இல்லை இந்த மாதிரி காட்சி அவன் பார்த்ததே இல்லை தன் தகப்பனாருடைய நிர்வாணம் பார்த்தோன்னா அவனுக்கு சிரிப்பு வருது அவனுக்கு இது கேலி வருது அதை அவன் சீரியஸாக எடுக்கலை ஆனால் மற்ற ரெண்டு என்ன செஞ்சாங்க பின்னாடியே வந்து ஒரு போர்வை எடுத்துகிட்டு வந்து அவரை மூடிடுறாங்க அப்பா அவருடைய நிர்வாணத்தை மூடிடுறாங்க இதுக்கு பொறுப்பாளி யார் யார் குற்றவாளி காணானா நோவாவா உடனே இந்த சம்பவம் வந்து நோவாவுக்கு தெரியுது என் மகன் என்னை பார்த்து சிரிச்சுட்டானே வெளியெல்லாம் போய் சொல்லிட்டானே நான் ஆடையின்றி இருப்பதை இப்போ குடித்து இருக்க வெளியே போய் சொல்லிட்டானே அவன் மூடி மறைக்கலையே என்னை போறது என்று சொல்லி அவருக்கு வருத்தம் இருந்தது ஆனால் அந்த வருத்தம் எப்படி ஆகி போச்சுன்னா கடும் கோபமாகிடுச்சு காணான் என்ன செய்கிறாரு பாருங்கள் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா கானான் வந்து தொடக்குநாள் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் ஒரு தகப்பன் தன் சொந்த மகனை சபிக்கிறத பார்க்குறோம் ஒரு மதுபானம் சின்னதில் ஆரம்பித்து அவர் விழுந்து அவர் அலங்கோலப்பட்ட போது அது வெளியே தெரிஞ்ச போது அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது நாமும் பாருங்கள் சில தவறுகளாக செய்யும்போது அது நமக்குள்ளே இருந்தால் நமக்கு பிரச்சனை வராது நாலு பேருக்கு தெரியாமல் இருந்தால் பிரச்சனை வராது நாலு பேருக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நமக்கு உள்ளே ஒரு டென்ஷன் வருது நமக்குள்ளே ஒரு வெறுப்பு வருது சம்மந்தப்பட்டவங்க மேலே கோவப்படுறோம் கானான் இந்த தவறே பண்ணலை பாருங்கள் அவன் செஞ்ச ஒரு சின்ன பையன் அவன் சிறுதன்மையை அப்படியெல்லாம் சிரிச்சுதான் பேசி ஆனால் சொந்த தகப்பன் எழுந்து காணான் சபிக்கப்பட்டவனுங்கிறார் கானான் சபிக்கப்பட்டவங்கிறார் சொந்த மகனை சபிச்சிட்றாரு பாருங்க தன் கூடாரத்தில் நடந்த ஒரு பிரச்சனை அது எப்படி ஆச்சு மகனை சபிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்போது அந்த அந்த காணான் சபிக்கப்பட்டவன் அப்போ ஒரு மகனை மகன் மகனை வந்து அப்பா சபிக்கும்போது அம்மா சபிக்கும் எப்படி இருக்கும் அதனால் பைபிளில் நீங்கள் வேதாகம்பத்தை வாசி பார்த்திங்கன்னா ஒரு ச ஒரு ஜெனரேஷனை காணானுடைய சமூகமே சபிக்கப்பட்டுருச்சு புதிய ஏற்பாட்டில் அந்த சாபத்தை யார் மாற்றுறாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஏசுநாதது தான் ஏற்பாட்டு மனுஷங்க திடீர்னு ஆசிர்வதிப்பாங்க திடீர்னு சபிப்பாங்க பழைய பாட்டை நம்ம படிக்கலாம் பழையற்பாட்டை வந்து எப்படி வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம் தாவியத்தை பற்றி நல்லா பிரசங்கம் பண்ணலாம் நோவாவை பற்றி நல்லா பிரசங்கம் பண்ணலாம் ஆனால் அதே சமயத்தில் அவங்கள மோசமாகவும் அந்த செய்திகள் எடுத்து பிரசங்கம் பண்ணலாம் அப்போ பழைய ஏற்பாட்டு போதனெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அது சாபம் பாவம் அது பயங்கரமாக இருக்கும் ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம படி படிக்கணும் எல்லா விசுவாசிகளும் எல்லா ஊழியர்களும் கூட இன்றைக்கி புதிய ஏற்பாட்டை நிறைய நம்ம வந்து கவர் பண்ண வேண்டியிருக்குது புதிய ஏற்பாட்டை நம்ம அதிகமாக பேச வேண்டி இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து வராரு புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம ஏசப்பா வந்து பலியாகி ரத்தம் செஞ்சு அந்த எல்லா சாபத்தியம் மாற்றிட்டா இருப்பாருங்க எல்லா அவர் மாத்திராக இருப்பாருங்க இங்கே நான் பார்க்குறோம் ஒரு காணாணிய பெண் வருகின்றாள் மார்க் நறுச்சதி ஏழாம் அதிகாரம் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது வரைய பார்க்குறோம் மார்க் நிறச்சது ஏழாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்துலேருந்து முப்பதாம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கணும் கண்டிப்பாக இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கிறத நீங்கள் தயவு செய்து இந்த செய்தியை கேட்குற அருமையானவர்கள் கேட்குறவங்க தியானம் பண்ணி உங்கள் பைபிள் எடுத்து வாசித்து மற்றவர்களுக்கும் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம வீடுகளை நம்ம வந்து கிளியர் பண்ணணும் நம்ம குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கணும் அது நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் கணவன் மனைவியோட நல்லா இருக்கணும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதனால் நம்ம வந்து நம்ம மேலே நம்ம செய்கிறதெல்லாம் நியாயம் இருக்கக்கூடாது ஏன் குடும்பத்தில் என்ன என்னால் என்ன பாதிப்பு வருது நான் வாழுகிற கூடாரத்தில் என்னால் என்ன பாதிப்பு வருது அதை கண்டுபிடிக்கணும் நோவா வந்து அதை திருத்தாமல் மகனை சபிக்கிறார் நாம் பல வேளை நம்ம பழக்க வழக்கில் நாம் திருத்தாமல் நம்ம மனைவி மேலே பாரம்படுறோம் நம்ம கணவனை குறை சொல்கிறோம் நம்முடைய பிள்ளைங்களை குறை சொல்கிறோம் அவங்களை சபிக்கிறோம் வேலைப்படுத்துகிறோம் தயவு செய்து எனக்கு என்னை கேட்குற அருமையான அப்பா அம்மா என் அன்பு சகோதர சௌவிகளை நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய கண்களில் இருக்கிற மரக்கட்டை எடுத்து மாற்றணும் நம்ம குடும்பத்தில் உள்ள மற்றவங்க கண்கள சின்ன சின்ன குறைகளை பார்த்து தூசியை பார்த்து அவங்கள வந்து நம்ம சபிச்சிக்கிட்டோ அதில் கடிந்து கொண்டோ அதில் வேலைப்படுத்தக்கூடாது முதல்ல நீங்கள் குடும்பத் தலைவனாக இருக்கலாம் தலைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் நாம் நம்முடைய மரத்து ம கண்கள் இருக்கிற மரக்கட்டை எடுத்து போன ஏசு சொல்கிறார் அப்போது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இயேசுடைய போதனை வித்தியாசமாக இருக்குது அது மிக மீட்பின் போதனையாக இருக்கிறது ரட்சிப்பின் போதனையாக இருக்கிறது அது விடுதலையின் போதனையாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் காணான் அந்த சபிக்கு பட்டன் என்று சொன்னாலும் புதிய ஏற்பாட்டில் காணானிய பெண்ணை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்க பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டில் நோவா ஆத்திரத்தில் சபிச்சுட்டாருங்க அந்த வம்சமே சபிக்கப்பட்டு போயிடுச்சு இந்த சம் காணானியர்கள் தான் வந்து அதாவது கருப்பில் இருக்கிற குழந்தைகளை கொண்டு சாப்பிட்ருக்காங்க மாம்சம் சாப்பிட்ருக்காங்க பளிப்பிடங்களை அசு அசுத்தப்படுத்திருக்காங்க இப்படி பார்த்துட்டு ஒரு வர வரலாறு அப்படியே வருது அப்போ ஏசுநாதர்கிட்ட ஒரு பெண் வருகின்றாள் தன் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்குது அப்போ ஏசுனாரு எங்கே போனாலும் அவள் வர ஆனால் ஏசப்பா அவளை திரும்பி பார்க்குறதே இல்லை பாருங்க அப்போ சீடர்கள் சொல்கிறாங்க இயேசுபே இந்த பெண் எங்கே போனாலும் உங்களை பின்னால் வராங்க இந்த பெண்ணுடைய மகளுக்கு பேய் பிடிச்சிருக்குது நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி விடுங்கன்னு சொல்கிறது மாதிரி இருக்குது அப்போது இந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறையில்லை அப்படின்னு பிள்ளைகளுடைய சொந்த பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுறது சரியில்லை அப்போ ஆண்டவர் பாருங்கள் அந்த காணாணிய பெண் பார்த்து நாய்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு நான் கூட யோசனை பண்ணியிருக்கிறேன் அருள்நாதர் இயேசு யாரையும் தப்பாவே சொல்ல மாட்டார் அவர் பிரசங்கத்தில் ஒரு தப்பும் கிடையாது பழைய ஏற்பாட்டில் சாலமரம் இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்க்குறோம் அவங்க பிரசங்கத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பார்த்தா நிறைய குறைகளை கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் குறையை கண்டுபிடிக்க முடியாது அவருடைய பார்வை அவருடைய பேச்சு அவருடைய செயல் அப்படி நடத்தையெல்லாம் மற்றவங்களை வந்து தொடரதாகவே இருக்கும் மற்றவங்களை வந்து ஒரு ஆசீர்வாதப்படுத்துகிறதாக இருக்கும் மற்றவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் இருக்கும் அதான் ஏசப்பா இந்த ஏசப்பா வந்து நாயின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு இதாக இதை ஆராய்ச்சி பார்க்கும்போதும் அந்த சரித்திர காணானியர்களை யூதர்கள் நாயை விட கேவலமாக பார்த்துருக்காங்க யூதர்கள் அவங்கள சேர்க்க மாட்டாங்க காரணம் அவங்க நோவாவால் சபிக்கப்பட்டவர்கள் காணான் சபிக்கப்பட்டவன் சொன்னாரல்ல காணான் சபிக்கப்பட்டவன் சொன்னார் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த பெண் தன் மகளை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவத்தில் வருகின்றார்கள் அப்படி ஏசுகிரிஸ்டர் வரும்போதும் பிள்ளைகளுக்குள்ள அப்பத்த நாய்களுக்கு எடுத்து போகிறது முறையில்லைங்கிறார் ஆனால் அந்த பெண்ணு என்ன சொல்கிறா தெரியுமா அந்த காணானிய பெண் ஐயா இயேசுவே மேசையிலிருந்து சிந்துற எஜமான்மார்களுடைய மேசையிலேருந்து சிந்துக்கிற நான் உங்களுக்கு விளங்க முடியாது சொல்கிறேன் எஜமான்மார்களுடைய மேசையில் சிந்துக்கிற ரொட்டித்தின் துண்டுகளையும் அதை சிந்துறதை நாய்கள் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறதேங்கிறார் உடனே பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுடைய மனசில் மாறுது திரும்பி அம்மா என்று கூப்பிடுகின்றார் நீ நம்பிபடியே உனக்கு நடக்கட்டும் மோ விஸ்வாசத்தின்படி உனக்கு நடக்கட்டும் அம்மானு கூப்பிட்றாரு பைப்பிள்ளில் பார்த்தீங்கன்னா முப்பா அந்த கடைசி வசனத்தில் முப்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்பாக இருந்தவர்களே அந்த அந்த வீட்டில் இருந்த அந்த மகளுடைய பேய் போய் அவள் சுகமாக இருப்பதை அவள் காண்கின்றாள் ஸ்னோவா ஒரு பக்கம் கூடாரத்தில் இப்படி தப்பு பண்ணிவிட்டு ம மகனை சபிச்சாலும் பிரிவாளி இன்றைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த காணானிய பெண்ணை அன்பு செய்கிறதே பார்க்குறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நாய் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தின இயேசுநாதர் இப்பொழுது அம்மா என்று கூப்பிடுகிறார் இந்த காணானியர்கள் நாயை விட ரொம்ப மோசமான செயல்கள் செஞ்சுருக்கிறாங்க மிருகத்தனமாக வாழ்ந்துருக்காங்க அதனால் ஒரு சமூகம் கா நோவால் சபிக்கப்பட்டு கடந்த ஒரு சமூகத்தை புதிய ஏற்பாட்டில் இயேசு ராஜா ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார் அம்மா என்று சொல்லி ஆசிர்வதிக்கின்றார் நோய் அப்பொழுதே ஓடுகிறது ஆகவே எனக்கு கண்பார்ந்தவர்களை இதோ இயேசு கிறிஸ்து சகல சாபத்தை மாற்றுகிறார் ஏசப்ப சகல பாவத்தை மாற்றுகிறார் ஏசப்ப சகல நோய்களை மாற்றுகிறார் ஏச பாசகளை கண்ணீரை மாற்றுகிறார் துக்கம் துயரம் எல்லாம் மாற்றி ஒரு மீட்பை தருகின்றார் ஆகவே இந்த உலகத்தில் உங்களை யார் சபிச்சிருந்தாலும் அது உங்களை பிடிக்காது ஒரு அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் ஒருவேளை கோபத்தில் டென்ஷனில் பேசியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஏசு கருத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆனால் நம்ம கூடாரத்தை நம்ம ஒழுங்கு பண்ணோம் நம்ம கூடாரம் எப்படி இருக்கிறது நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது வீடு பா வீட்டில் மதுமானம் போதை மருந்து இந்த மாதிரி தீமையானதெல்லாம் விட்டு உண்மை உள்ளவங்களாக நம்ம மாறணும் நோபா நல்லவராக தான் இருந்தார் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலத்தில் தவறிட்டார் அதனால் எவ்வளோ பெரிய வேதனை வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி நாம் சிந்தித்து பார்ப்போம் பெரியமார்களே நம்முடைய கூடாரம் எப்படி இருக்கிறது யாக்கோப்பே உன் கூடாரம் எவ்வளோ அழகாக இருக்கிறது இசை நீ தங்கும் வாசசலம் எவ்வளோ அழகானது என்று அந்த பெலாமையின்னு சொன்னான் ஆகவே நம்முடைய கூடாரம் அழகாக இருக்கிறதா நம் இடம் அழகாக இருக்கிறதா நம்முடைய சொல் செயல் அழகாக இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை அழகாக இருக்கிறதா மற்றவர்கள் பார்க்கும்படி பகட்டான வஸ்திரங்களை அணிந்து தெரிகிறோம் அது வாழ்க்கையில் நம்முடைய உள்ளம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உடல் நம்முடைய மனசாட்சி எல்லாம் குற்றம் மற்றவர்களாக மாற வேண்டும் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் தான் திருத்திக் கொள்ளவோம் நம்ம இயேசு நல்லவர் நம்ம இயேசு ரொம்ப நல்லவர் அவர் காணாணி பண்ண அம்மான்னு கூப்பிட்டார் உங்களே அம்மானு கூப்பிட்றார் அப்பான்னு கூப்புறார் ஆகவே நம்முடைய கூடாரங்களை நம்ம பார்ப்போம் தீமை வீடுகளில் இருக்கிற தீமைகளை அப்புறப்படுத்துவோம் இயேசுவுக்கு நம்ம வீட்டை அர்ப்பணிப்போம் இயேசு உங்களை ஆஸ்வதிப்பாராக உங்கள் கூடா வீடு வீட்டை ஆஸ்வதிப்பாராக உங்கள் தங்கும் கூடாரங்களை ஆஸ்வதிப்பாராக உங்கள் வீடு அழகு உள்ளதாகவும் மாற நாம் ஜெபிக்கிறோம் இயேசுவே நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் ஆமேம்